அண்மைச்செய்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்சங் ஊழியர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் சுங்குவார் சத்திரத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம். மழையில் நனைந்தபடி சாம்சங் ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன் சொல்லுங்க, சாம்சங் ஊழியர்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் எவ்வளவு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள்? கொட்டும் தொடர்ந்திருக்கிறார்கள். போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் இன்று காலநிலையிலே காவல்துறையினரும் கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்குமான இருதறி என தொடர்ந்து இருந்து வந்த சூழலில் தற்போது அதாவது அதிதீவிரமான மழை என்பது இந்த பகுதியில் பெய்து வருகிறது. இந்த பகுதியிலும் கொட்டும் மழையிலும் தற்போது தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். மழையும் பொருட்படுத்தாமல் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதன் காரணமாக போராட்டத்தினுடைய வீரியம் என்பது அதிகரித்து இருக்கிறது என்றால், வழக்கமாக மழை பெய்யுது அல்லது வெயில் அதிகமாக இருக்கிறது என்றால் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டு ஓரமாக நிற்பது மீண்டும் போராட்டத்தை கையில் எடுப்பது என்பது இருக்கும். ஆனால் இன்றைய தினம் சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டம் என்பது மழை வெயில் எல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக காலையில் வெயில் அதிகரித்து காணப்பட்டது. தற்பொழுது மழை அதிக அளவில் பெய்து வருவது வருகிறது. இருந்த போதிலும் இந்த பகுதியில் தொடர்ந்து அந்த கொட்டும் மழையிலும் நினைந்தபடி நின்று இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தொழிலாளர்கள். ஆகவே இந்த போராட்டம் என்பது வீரியமாக காலை முதலில் நடைபெற்று வருகிறது. மழையையும் பொருட்படுத்தாமல் தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒருபுறம் வலுத்து வருவதன் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது காவல்துறை இருந்து வருகிறார்கள். மறுபுறத்தில் சிஐடியுடைய தலைவர்கள் தொழிலாளர்களிடம் அவர்களுடைய உரிமை சார்ந்து பேசுவதும் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குது என கோரிக்கைகள் எழுப்புவதும் மழையில் நனைந்தபடி தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதுமாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக தொழிற்சங்கம் அமைப்பதற்காக ஒரு போராட்டம் கொட்டும் மழையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.